Hello gamers, welcome back to the Tamil Gamers Brotherhood aka TGB. Okay guys, welcome back to another video. Nana unga wolf thiruma vandirukken. So innikkana video la pathinga max level la AK vandu thiruma varapodu. So adha pathi paakaporam. Koodave pathinga net surprisinga pathinga green top criminal thiruma vanduchu. So adhe mari innum moonu top criminal varapodu na officially la sollirukanga. So adha enna enna dress abingada indha video la paakaporam. So indha video kandipa sama interesting a irukum. Koodave pathinga chinna chinna updates nareya fun paakaporam indha video la. Vaanga nama vandu video போலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா மெயினான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட எஃப்எஃப்சிஓ ஃபைனலோட லைவ் தான். ஸோ அது பத்து அதில் வந்து அதை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இன்றைக்கி. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடவே ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் நிறையா இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம சர்வருக்கு இப்போ ஆல்ரெடி வந்திருக்கு ஒரு ரெண்டு விஷயம். ஸோ அது சொல்லிடலாம். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பெட் வாங்கணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பாண்டா குட்டி இல்லைனா நாய்க்குட்டி இல்லைனா பூனைக்குட்டி ஏதாச்சும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டே, பிகாஸ் டுடே 70% ஆஃபர். ஸோ யாராச்சும் இன்றைக்கி பெட் பெட் ஏற்கனவே வாங்கணும் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் ஸ்டோரில் வாங்கிக்கலாம், 70% ஆஃபர். ஓயோ. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டோக்கன் கலெக்ட் பண்ணுறதுக்கான டே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் உங்களுக்கு க்ரீன் டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அண்ட் இட் இஸ் அன்லிமிடெட். ஸோ நீங்கள் 20 மேட்ச் விளாண்டிங்கன்னாவே 20 டோக்கன் கலெக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடி ஆரஞ்ச் டோக்கன் ஒரு 20 கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இதையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த கிரிக்கெட் ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பாக கேமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிரிக்கெட் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. சப்போஸ் என்னால் மேட்ச் ஆடி என்னால் இந்த டோக்கன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. அதுக்கும் வந்து நம்மள்ட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு லைவ் வாட்சிங் வருது பார்த்தீங்களா. ஸோ இன்னைக்கு ஈவினிங், ஸோ இன்றைக்கி தானே சண்டே, ஆகஸ்ட் 15. ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ். ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேனே, ஆகஸ்ட் 15 பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 அந்த லைவ் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த லைவில் வந்து 200K வாட்சிங் வந்துச்சுனாவே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேறு கொடுக்குறானுங்க. டபக் டபக்குன்னு ஒரு அமௌண்ட்டு அது அப்படி போட்டு நெஞ்சு நெஞ்சாக குத்திப்பான் அந்த அமௌண்ட் ஒன்று. அப்புறம் இந்த க்ரீன் பலூன், ஒரு 20 க்ரீன் பலூன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 200K வாட்சிங் வந்தோடனே தராங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் 6:00 லைவ் வாட்ச் பண்ணுங்கள். எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், ஸ்போர்ட்ஸ் இண்டியா அண்ட் சின்ன அப்டேட்ஸ் நிறையா பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து இனிமேட்டு ஃபியூச்சரில் கிடைக்க போகுது. ஸோ இந்த டோக்கன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்டு வாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலியமாக இந்த டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டோக்கன் வச்சு எக்ஸைட்டிங்கான ரிவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸைட்டிங்கான ரிவார்ட்ஸ்லாம் இருக்காது, இருந்தாலும் ஒரு சுமாரான ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப மொக்கையாலாம் இருக்காது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சில பல ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கள் என்றால் அந்த கில்டு வார் டோக்கன். ஸோ நீங்கள் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு உங்கள் டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ்னால் நல்லா நிறைய டோக்கன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த காஸ்டியூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல் காஸ்டியூம். ஸோ காட்டுவாசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காட்டுவாசியோட ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து ஒரு காட்டுவாசியை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கான்செப்டில் வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ இதுக்கு வந்து 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மார்க் கொடுக்கலாம், 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம், 6 கொடுக்க முடியாது, ஒரு 5 கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 கன் ஸ்கின் பார்க்க போகிறோம். 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் வரக்கூடிய கன் ஸ்கின். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த உசியும் கார்டும் வந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி இதில் ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பவர். ஸோ இதுவும் இது எல்லாமே இந்த OB29 அப்டேட்டில் வரக்கூடிய கன் ஸ்கின்ஸ். அதுவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்லேயும் வாங்கலாம், டைமண்ட்லேயும் வாங்கிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா AC80 இப்போ புதுசாக வந்துச்சு அந்த கண்ணோட ஸ்கின்னு. ஸோ AC80 வந்து செம பங்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு வந்து எப்போவுமே லாங் ரேஞ்சுனா அது என்னது இது AUG இல்லை என்றால் XM8. இப்போ ரீசெண்ட் டேஸில் XM8 தான் பிடிச்சி அழுத்தி பிடிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AK அண்ட் இந்த 249 M249. ஸோ இந்த கென்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் வரக்கூடிய அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா OB29 அப்டேட், அதாவது அடுத்த பேட்ச் அப்டேட்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துடும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேங்க் சீசன் வந்து மாறப்போது இல்லை. ஸோ அதில் வரக்கூடிய காஸ்டியூம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோய் கடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஷர்ட்டு. ஸோ அந்த டிஷர்ட் சூப்பராகவே இருக்குது. ஸோ அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து அது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அது என்ன அது M14 நினைக்கிறேன்.
ஸோ இந்த டிஷர்ட்டே செம்மையாக தான் இருக்குது. ஸோ இந்த M14 தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்து விடுவார்கள். M14 சரி, M4 நினைக்கிறேன், M14 தான். டே கரெக்டாக தான் சொல்கிறேன், ரீசி ஏன்னா இப்படி பிடிச்சி M14. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய, இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலி ஃப்ரீயாக கொடுக்கக்கூடியது. ஸோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவதாரு, அப்புறம் ஒரு உங்களுக்கு சில்வர் பேனர், கோல்டு பேனர், பிளாட்டினம் பேனர், டைமண்ட் பேனர், ஹீரோயிக் பேனர், எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல். அண்ட் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் பேக். ஸோ நீங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் டோக்கனில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பேக்கும் இருக்குது. ஸோ இந்த பேக் பேக் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த ரேங்க் டோக்கன்லாம் நிறையா, எனக்கு தெரிஞ்சது ஒரு 3000 இல்லை 5000 இருக்கும். ஸோ அத்தனை ரேங்க் டோக்கன் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய ரொம்ப ஓகே. ஃபைனலி நம்ம வந்து இந்த ட்ராகோ ஏகே, அதை பற்றி பார்த்தலாம்னு சொல்லி ட்ராகோ ஏகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 பார்த்திங்கன்னா லைவ் நடக்குதுன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த லைவுக்கு நடுவில் கேப் வரும். ஸோ 20 நிமிஷம் அரை மணி நேரம் கேப் வரும். சரி அந்த டைம் நம்ம வியூஸ் எல்லாம் போர் அடிக்கக்கூடாது, சும்மா நம்ம மாட்டுக்கு ஏன்னா சொல்ல வேண்டியதான். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி 2 மேட்ச் நடக்கும் இந்த பிரேக் டைமில். அந்த மெயின் மேட்சுக்கு நடுவில் பிரேக் டைமில் 2 பேட்டில் கேஜ் மேட்ச் நடக்கும். ஸோ அதில் 12 பேர் தான் என்ட்ரி ஆக முடியும். ஸோ அதில் என்ட்ரி ஆகிற 12 பேருக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராகோ ஏகே கிடச்சிடும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் பிளேஸ் வந்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் லெவல் வரும். தேர்ட் பிளேஸ்லேருந்து 7th place வந்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆடி உங்களுக்கு லெவல் 4 வரும். அண்ட் 7th place 12th place வந்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 ட்ராகோ ஏகே வரும். லெவல் 1 ட்ராகோ ஏகே வந்தாவே சீரியஸாக ஒர்த்து தான், நம்ம அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோங்க. 2 மேட்ச் இருக்கும். ஸோ சட்டு புட்டு 2 ஃபோன் எடுத்து நீங்கள் கையில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபிஃபை ஈஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் லைவ் நடக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ட்ராகோ ஏகே வாங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், கன்ஃபார்ம் கிடைக்கணும்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி இன்றைக்கி என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் யர் ஃபேவரட் பண்டில்னு மறுபடியும் ஒரு இதை விட்டுருக்காங்க. ஸோ இதில் 8 பண்டில் விட்டுருக்காங்க. ஸோ இது 8 பண்டிலுமே பார்த்திங்கன்னா கோல்டு ராயல் பண்டில். இதில் 3 பண்டிலை வந்து திருப்பி கொண்டு வர போகிறதாக நம்மளோட ஃப்ரீ ஃபயர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலான நியூஸ் தான். ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே ஒரு நல்ல காஸ்ட்யூம்ஸ்னால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டங்க் மாஸ்டர் தான் இருக்கிறதுலே செம்ம காஸ்ட்யூம். இதில் வந்து ABD இந்த 3 பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு அந்த காஸ்ட்யூம்ஸ். ஸோ ஏ வந்து இருக்கிறதுலே செம்மையாக இருக்கும். அந்த காஸ்ட்யூம் வந்து திரும்ப வரணும்னு நான் வந்து ஓட் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா அந்த காஸ்ட்யூம் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் போய் ஃபேஸ்புக் ஃப்ரீ ஃபயர் ஃபேஸ்புக் சேனலில் போயிட்டு, ஃபேஸ்புக்கில் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல்னு ஒரு சேனல் இருக்கும், அதாவது பேஜ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஓட்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3ல எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். இதை விட வேறு ஏதாச்சும் ஃபஸ்ட் லைட் செகண்ட் லைட்லாம் வந்து இருந்தால் கண்டிப்பாக சமசீனாக இருந்திருக்கும். பட் மேபி அடுத்த ஆனிவர்சரிக்கு திரும்பி கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். பட் ஏதோ இதை கொண்டு வந்திருக்கானுங்க. பட் இதில் வந்து இவங்க ஒரு சரியான ஒரு இது பண்ணியிருக்காங்க, என்னென்னு யாராச்சும் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கோல்டு ராயல் இதுலேயே வந்து இவங்க சரியான ஒரு இது பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு யாராச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கலாம் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட ஈவினிங் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் வெயிட் பண்ணிருங்க, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். பை பை எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். பை பை கைஸ், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல்.